அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அண்ட் தென் ஹானஸ்ட்டுக்கு எப்போ தேர்ட் கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் ஃபஸ்ட்டு ஹானஸ்ட்டுக்கு எப்போ வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஹானஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாளையிலேருந்து அதாவது 29ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்த அப்ளைடுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்குள்ளே ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே தேர்ட் கவுன்சிலிங் இருந்தால் கன்ஃபார்ம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடியே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளைடடுக்கு செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறீங்க. அப்ளைடடுக்கு செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சவரையும் அப்ளைடட் வர்றதுக்கு 20க்கு மேலே தான் வரும். ரீசன் ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹானஸ்டோட அப்ளைடட் ப்ராசஸ் ரொம்ப அதிகம். அப்ளைடட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன், முக்கியமான ரீசன் ஏன்னா ஒரு காரணம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு போகும். அதை தெளிவாக சொல்லணும்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஒரு காலேஜில் 10 பேர், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு 10 பேருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா 10 பேருமே போயிட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் 8 பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க, மீதி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 2 பேர் ரிப்போர்ட்டை வந்து காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சேர்த்து கவுன்சிலிங் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிற 15 காலேஜ்லேயும் நடக்கும். 15 காலேஜில் ஒரு 50% சீட் அலாட்மெண்ட் கொடுத்து, ஒரு ஒரு காலேஜில் 50% ஜாயின் பண்ண சொல்லி அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் எப்படி பார்த்தாலும் 1 or 2% பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணி அந்த ஜாயினிங் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு யூனிவர்சிட்டிலேருந்து மீதி இருக்கிற எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு சேர்த்து கவுன்சிலிங் நடத்தணும். ஸோ இந்த ப்ராசஸ் இவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, காலேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, செகண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஓகேங்களா? அது வரலையும் எல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் கவுன்சிலிங் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற பர்சன்டேஜில் இருந்து, அதாவது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ண பர்சன்டேஜில் இருந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் 1 or 2% குறைஞ்சி, வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து 1 or 2% குறைஞ்சி மெரிட் லிஸ்ட் வரும், மெரிட் லிஸ்ட்லேருந்து 1 or 2% குறைஞ்சி வெயிட்டிங் லிஸ்ட் வரும். ஸோ இது கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக வீடியோ வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா மறக்காமல் லாலுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கு கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.